Hello guys, welcome back to the channel. In our channel, super ana donut recipe eppadi seiradha paakaporam. Nalla spongy ana appadiye indha hotel style la irukka mari eppadi seiradha paakaporam. Vaanga video ku la polam. First ipo nama donut seiradhukku yeast vandu activate pannuvanga. Adukku vandu nama or mixing bowl eduthukalam. Ippa vandu nama 1 cup vedavedappana paal vandu eduthukalam. 3 tablespoon sugar seithukonga. Nalla kalandhu uttukonga. 2 teaspoon yeast add pannikonga. Now, the yeast is activated for 15 minutes. So, this is a airtight box in a container. நல்லா mix பண்ணிக்கோங்க. நாங்க வந்து 2 டேபிள்ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாதி மட்டும் மில்க் ஊத்துனோம். நமக்கு வந்து நாங்க போட்டிருக்க அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பாலே போதுமானதா இருந்தது. நீங்க வந்து எவ்வளவு எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. சோ 1 டேபிள்ஸ்பூன் பால் தான் வந்து ஊத்துணும். லம்ஸ் இல்லாம கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்ம சாக்லேட் க்ளேஸ் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு ஓரமா வச்சிட்டு இப்போ ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் salt சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. First, we have to use light to use the 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 So, we will put a tray in the tray. Now, we will set the oil in the tray. We will oil in the tray. You will put 1 tablespoon of oil in the tray. We will put the oil in the mixing bowl. We will put the oil grease in the tray. We will put the oil in the tray. அப்பதான் வந்து இப்போ நம்ம வச்சிருக்க மாவே ரெண்டு மடங்கா மாறற அளவுக்கு மாறிடும் பாருங்க நாங்க வந்து இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் இல்லனா உங்களுக்கு எதுமே புரியாது அவ்வளோக்கா இப்போ நம்ம ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா ஆயில் தொட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு இதல வச்சிரலாம் இப்போ வந்து நம்ம மேல் லைட்டா oil வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து நம்ம மாவு வந்து காயும் போது கொஞ்சம் அது லைட்டா வந்து dry லைட்டா மேல வந்து oil கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் காயாம இருக்கும் இப்போ வந்து இத மூடி போட்டு மூடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 hour வரை நல்லா ஊற வச்சிருங்க மேல ஏதாவது weight ஆன பொருளா வச்சிருங்க தாங்க 1 hour ஆயிச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம் Wow, பாருங்களேன் இங்க பாருங்க எப்படி இங்க இதுவரை இருந்த மாவு இதுவரை உப்பிட்டு வந்திருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா நறுச்சி வந்திருக்குங்க இப்போ இத நம்ம ஒரு சப்பாத்தி இது பண்றதுலயோ இல்ல நீங்க ஒரு ட்ரேலயோ வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க வந்து மாவு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கள்ளி இருக்குல அத வச்சு நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கோங்க மொத்தமாவும் இல்லாம சன்னமாவும் இல்லாம இது பண்ணுங்க நல்லா வந்து உருட்டியாச்சு இங்க பாருங்க நல்லா இந்த சைஸ்க்கு இருக்கணும் இப்ப வந்து நம்ம டோனட் கட்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்ல இந்த மாதிரி எல்லா நிறைய அப்படியே ஃபுல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டோனட் கட்டிங் இப்போ நம்ம கட் பண்ண போக மீதி இருக்கறத மறுபடியும் வந்து மாவா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நடுவுலயும்
அவ்வளோதாங்க எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டோனட்ஸ்லாம் வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரையும் நல்லா விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் கிளேஸில் வந்து டிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான டோனட் ரெசிபி வந்து எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.